விசாரணை கைதி ராஜசேகர் மரண வழக்கில் மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய அலமாதி வேட்டைக்காரன் பாளையத்தைச் சேர்ந்த அப்பு என்ற ராஜசேகர் என்பவரை திருட்டு வழக்கு தொடர்பாக கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அப்பொழுது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ராஜசேகர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ராஜசேகர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் தாக்கியதால் தான் ராஜசேகர் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில், குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக திடீரென மயங்கி விழுந்தவரை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது மரணம் அடைந்ததாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கொடுங்கையூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் பொன்ராஜ், உதவி ஆய்வாளர் கண்ணியப்பன், தலைமை காவலர்களான ஜெய்சேகர் மணிவண்ணன் முதல்நிலை காவலர் சத்தியமூர்த்தி ஆகியோர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராஜசேகரனுடைய இந்த மரணம் தொடர்பாக நாளிதழ்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த விவகாரத்தை மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் பாஸ்கரன் கைதி ராஜசேகர் உயிரிழந்தது தொடர்பாக 4 வாரங்களில் சென்னை மாநகர காவல் ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.